ஸோ பேசினாலே அவர் நடிச்சா எல்லாரையும் கவர்ந்துருவார் அப்படின்னு தெரியும், அவர் பேச்சுக்கும் எல்லாரும் மயங்கிடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு பேசுவேன் அவரே கேட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொன்னாங்க அங்கேருந்து. ஸோ மயில்சாமி சார் நெக்ஸ்ட் பேசினாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதுனால திரு மயில்சாமி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ ஃபங்க்ஷனை நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கோம். அது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது தான் மனசுக்கு சந்தோஷம். நெஞ்சுக்கு நீதி இந்த படத்தில் கதாநாயகனாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் எப்படி நான் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உதயநிதி சார் தான் காரணம். ஏன்னா அவர் கூட நான் இது 4வது படமோ 5வது படமோ பண்ணியிருக்கேன். இதே கம்பெனியே கோயம்புத்தூரில் வேறொரு படத்தில் ஆர்ஜே பாலாஜி சத்யராஜோட காம்பினேஷன் தான் நம்ம நடிச்சிட்ருக்கும்போது யதார்த்தமாக 5 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணேன் சாருக்கு, உதயநிதி சாருக்கு. என்னண்ணே சார் கோயம்புத்தூர் வர்றீங்க போல இருக்கு, நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் சார், நம்மள வேற ஒரு படத்தில் இருக்கேன் அப்படின்னாரு. சரி நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 8 மணி ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டு உள்ளே உட்காந்துருக்குறேன், மேனேஜர் சொக்கு அவர் ஃபோன் பண்ணார், எங்கே இருக்கீங்க? கோயம்புத்தூர் சென்னைக்கு போயிட்டுருக்கேன், முடிஞ்சால் அப்படியே இறங்கிடுங்க அப்படின்னாரு. இல்லை சார் உள்ளே உட்காந்துருக்கேன், நான் வேணால் காலைல கிளம்பி வரேன் அப்படின்னேன். ஆனால் இந்த டீம் சம்மந்தப்பட்டவங்க யாருமே எனக்கு பழக்கம் கிடையாது. ஏற்கனவே வந்து இந்த டைரக்டர் வந்து ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன் சார் சத்யராசரை வச்சு, அந்த படம் தான் நம்ம காட்சிகளை பார்த்துருக்கோம். போய் இறங்கியாச்சு. அப்புறம்தான் தெரியுது ஒரு டிரைவர் கேரக்டர் அப்படின்னு. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எப்படின்னா வாங்கன்னா வந்துடுவேன். இந்த படத்தில் எல்லாமே பறக்கிற சீன் தான், அப்படி சர்ன்னு போகணும் சர்ன்னு நிப்பாடணும், அதிகமாக பயந்து செடிக்க தான், ஏன்னா அவங்க தான் முன்னால் நிற்பாங்க. இந்த கேரக்டர் வந்து ஏற்கனவே பொன்மன் சார் பண்ணிகிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு டாக்டர் அவர் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கிறதுக்காக அவர் வந்து என்னை கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னதுக்கப்புறம் அதுக்கு அடிஷனாக தான் நான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பொன்னன் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த ஊரில் இறங்கின உடனே எனக்கு பொள்ளாச்சி கிட்டத்தட்ட என் தங்கச்சி படித்து வந்து நான் பொள்ளாச்சி நிறைய படத்துக்கு போயிருக்கேன். நல்ல ஊர், நல்ல கலர், வயலும் ஒரு இப்படி தான் இருக்கும். டைரக்டரை முதல்ல முதல்ல பார்க்குறேன், ஏற்கனவே பார்த்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுகிறேன். ஆனால் அவரோட ஸ்டைல் என்னென்னு எனக்கு தெரியாது. நான் இறங்கின உடனே கேட்டேன், சார் என்ன கேரக்டர்னு தெரியாது, உங்களுக்கு காமெடி மயில்சாமி வேணுமா இல்லை வேறு மாதிரி மயில்சாமி வேணுமான்னு? அந்த காமெடி மயில்சாமி இருக்கக்கூடாது, பாடியில் எந்த ஒரு ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. தேங்க்ஸ் சார். அவ்வளோதான், நான் அன்னையிலேருந்தே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். காலையில் ட்ரெஸ் போடுவேன், எங்கே சூடாக இட்லி இருக்குன்னு தேடுவேன். அப்புறம் மத்தியானம் நானே சமைப்பேன், சாப்பிடுவேன், வண்டி ஓட்டுவேன், ஏதோ சின்ன சின்ன டைலாக் இருக்கும். அப்புறம் அந்த ரைட்டர் யோசனை பண்ணியிருக்காரு, மயில்சாமி வராரு போகிறாரு வராரு அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு அங்கங்கே கொடுத்த டைலாக் எல்லாம் ஜனங்கள் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அந்த தமிழுக்கும் தமிழ் எழுத்துக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் அவருக்கு டிரைவர், டிரைவருங்கிறது எங்கேயாவது போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாருக்கே டிரைவரு, அவர் பின்னால் உட்காந்துருக்காரு. நம்ம ஓட்டும் போது ஏதாவது சின்ன ஒரு விஷயமானாலும் அது பாதிப்பாகுமே, அதை கற்பனை பண்ணி வச்சு நம்ம அப்புறம் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தோம், நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம். கிளைமேக்ஸ் டைலாக்கு கொஞ்சம் லென்த்தாகவே இருந்தது. அப்புறம் எழுதுனவரே வந்து இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் சொல்லி அழிச்சிட்டே வந்தார். நான் சொன்னேன், என்னடா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருந்தாங்க, கடைசியில் நல்லா லென்த்தாக கொடுக்குறாங்க, அது அழிக்கிறாங்களே அப்படின்னு. அப்போது அந்த ஸ்க்ரீனில் ஜனங்களுக்கு எது தேவையோ திருக்குறள் மாதிரி ஷார்ட்டாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் டைலாக் சொல்லிட்டாங்க. அது எப்படி சொல்லணுங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா அவரோட ஸ்டைல், அவர் வந்து ஓகேங்கிறத வந்து சொல்கிறது ரொம்ப லேட் ஆகும். அந்த டைரக்டர் அப்படியே பார்ப்பார் அப்படிம்பார். இது சொன்னாங்க சந்தோஷம். எனக்கு என்னென்னா 100 வாங்கக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் ஹீரோ சாரியே வந்து 100 சார், 100 சார் போது கொஞ்சம் பயம், ரிலீஃப், ஓகே அங்கேயே நம்மள தான் இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் திடீர்னு அந்த டைலாக் எழுதி கொடுத்து இளவரசன் சார் நடிச்சு கொண்டு நடிச்சிட்டு இருக்காரு. எப்படி பேசுறதுன்னு தெரில, ஏன்னா எல்லாம் வந்து ஜாதி சம்மந்தப்பட்டது. எனக்கு ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போது நீங்களும் உள்ளே இருக்கிற பசங்களும் ஒன்றா? இல்லை இல்லைங்க, நான் அவருக்கு மேலே அப்படிங்கிறவர் சொல்லுவார். என்ன பார்த்து நீங்கள் நான் குடிக்கலாங்க, நான் வந்து அப்படின்னு சொல்லுவேன்.
இது எல்லாமே காட்சிகள் ரொம்ப ரசிக்கப்பட்டது. இந்த கிளைமேக்ஸில் நைட்டு கரெக்டாக சும்மா 8 மணிக்கு அப்படியே அங்கேயும் நடந்துட்டு இருந்தேன். சார் வாங்க சாப்பிட்டுட்டாங்க, டைலாக் கொடுத்தாங்க. எங்கள் தாத்தா அப்பப்போ சொல்லுவார் சார் அப்படிங்கிறது அடிக்கடிக்கே சொல்லும் போது படம் பார்க்குற நேரத்துலே தாத்தா போ அங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் வரும்போது ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு குணம் இருக்கும். அவங்க அப்படித்தான் அப்படியே ஃபீல் பண்ணி எங்கள் தாத்தா இப்போ உயிரோடு இல்லை சார், அண்ணா ஏதோ தாத்தாவை பெருமையாக சொல்கிற மாதிரி போயா மயிறு அப்படிங்கும் போது அந்த தேட்டரில் கை தட்டும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போவே அந்த இடத்துலையே இளவரசன் வந்து எனக்கு கட்டி பிடிச்சி இதோட ரியாக்ஷன் என்னங்கிற தேட்டரில் பாடுறா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அவங்க மேக்கப் மேனையும் அவங்க டிரைவரையும் என்னங்க மயில்சாமி கிசிலே போடாமல் இப்படி பிரமாமா பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நடிகன் ஒரு காட்சியை உள்வாங்கிட்டால் போதும், அதுக்கு கிரிசிங்கெலாம் தேவையே இல்லை. வாங்குற சம்பளத்துக்கு மேலேயும் ஆக்ட் பண்ண வேண்டாம், கீழே ஆக்ட் பண்ண வேண்டாம். அந்த காட்சிக்கு அந்த சீனுக்கு டைரக்டர் என்ன பிடிக்குதோ அதில் பாதி பண்ணால் போதும், அந்த நடிகனுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதே நேரத்தில் இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. செம்பகமூர்த்தினா வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்காரு சார், அந்த கம்மில் இருக்கிறாரு ஹரி, எல்லாமே சூப்பர். எனக்கு அந்த ஃப்ளைட்டில் போகும்போதும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், வரும்போதும் கஷ்டப்பட்டேன். ஏன்னா எடுத்ததுமே அப்பா துணி தான் பார் பஜா கஜா ஹிந்தியில் பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியாது. அப்புறம் இங்கிலீஷ்லேயும் பேசுகிறாங்க, அதுவும் நம்மளுக்கு புரியாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எனக்கு அந்த சீட்டு கொடுத்துட்டாங்க, அந்த சீட்டில் உட்காந்தா கம்பல்சரி அவங்க ஹிந்தியில் பேசுவாங்க, அது ஒரு இங்கிலீஷ் அவங்க ஹிந்தின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த 6 12 சீட்டில் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு கேட்பாங்க. முன்னையெல்லாம் வந்து ஏன் நம்ம ஒரு மாநில மொழியை தான் கற்றுக்கலாமேன்னு. ஆனால் குறுகிய காலத்தில் நம்ம மொழியை டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் மற்ற மொழி மேலே விருப்பம் வருது நம்மளுக்கு. அதாவது ஹிந்தி தேசிய மொழியாக தான் கற்றுப்பேன், அது இன்னொருத்தர் மாநில மொழி தான், அதையே நான் கற்றுக்கணும் அப்படின்னு. ஆனால் இங்கிலீஷ் உலக மொழி, உலகத்தை எங்கே போனாலும் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் நான் வந்ததுமே உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை வச்சது சார், கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு போகுது, மதுரையிலேருந்து சென்னைக்கு வருது, சென்னையிலேருந்து மறுபடியும் மதுரை போனால் இந்த மான விமானத்தில் தமிழ் தெரிஞ்ச ஒரு பொண்ணை வைக்கலாமே சார். அந்த பொண்ணுக்கு ஹிந்தி தெரியட்டும் இங்கிலீஷ் தெரியட்டும், ஏன்னா எத்தனை பேர் அங்கே தமிழ் தெரியாமல் கஷ்டப்படுறாங்கிறது பாரத ராஜாவே சொல்லியிருக்காரு. என்னோடய ஃபங்க்ஷனில் நமது மொழி நமது மண் களவாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சொல்லி வந்து என் ஆத்தா என் அப்பா விமானத்தில் என்னென்னமோ சொல்லியிருக்கேன், நான் அதெல்லாம் பார்த்தேன். ஓ கரெக்டு தானே, இதில் ஏன் அம்மா எங்கள் அப்பா கஷ்டப்படுங்க, நானே கஷ்டப்படுறேங்க. அதனால இங்கே முக்கியமான போஸ்டிங் இருக்கு, அப்பா வந்து முதலமைச்சராக இருக்கார், அவர்கிட்ட வந்து இந்த விமானத்தில் நம்ம ஊரில் சுற்றுற விமானங்களில் கொஞ்சம் தமிழ் சம்மந்தப்பட்ட பெண்களை வச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை நான் வந்து இந்த இடத்துல கோரிக்கையாக வச்சுருக்கிறேன், ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க சொல்லமாதான விஷயங்கள்லாம் தெரியும். அதே மாதிரி உண்மையிலேயே நான் நிறைய படங்கள் பண்ணாலும் நிறைய டைரக்டருக்கு நல்ல பேர் வாங்கினாலும் மயில்சாமி ஒரு சீன் வந்தாலும் கலைக்கிடமா அப்படிங்கிறது நீங்களே சாட்சி. நீங்களே எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு, 9 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுவாங்க, வர்றீங்க கிளாஸை கையில் தூக்கிட்டு வர்றீங்க, கையில் தானே தூக்கூடாது ஜோப்லேயே விஷயம் தான், அப்போ அதைத்தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி எந்த காட்சிகளும் கொடுத்தாலும் எந்த நடிகராக இருந்தாலும் சரி, இயக்குனர் நினைப்பதை செய்தால் நடிகன் ரொம்ப நாளாக இருப்பான், அது நல்லா தெரிஞ்ச விஷயம். அதனால தான் நான் எந்த ஒரு இயக்குனர்கிட்ட ஓவர்டேக் பண்ணுறதோ நான் எக்ஸ்ட்ரா டைலாக் போடுறதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை பண்ணி கொடுத்துட்டேன். அதனால் கிட்டத்தட்ட 700 படத்துக்கு மேலே பண்ண மயில்சாமிக்கு இந்த படத்தில் தனிப்பட்ட பேர். காட்சிகள் நெடுந்தூரம் வந்துக்கிட்டே இருந்தாலும் எங்கெங்கே பேசணுமோ அங்கங்கே பேசுகிற மாதிரி என்ன இயக்குனர் வந்து பிரபாகமாக பேசியிருக்கிறாரு. கேமராமேன் சார் அவர் நல்லா காட்டியிருக்கிறாரு. செட்டு சும்மா சொல்லக்கூடாது, எங்கே போனாலும் அதை பார்த்தோம்னா ஒரு அழகு வரும். அதனால் ஹோல் யூனிட் உங்கள் அத்தனை பேர்த்துக்கு என் மனசார வாழ்த்துக்கள் சொல்கிறேன் சார். இந்த படம் மட்டும் இல்லை, எடுக்கிற எல்லா படமும் நல்ல முறையாக போகணும்னு நான் வணங்குறேன். அண்ணாமலை எம்ஜிஆர்டி கேட்டுப்பேன்.